அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயகருக்கு நாம் எப்படியெல்லாம் பூஜை செய்யணும் என்பதை பற்றி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணும், என்னென்ன மலர்களை வைத்து பூஜை செய்யணும் போன்ற பல அரிய தகவல்களை உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல விநாயகர் அப்படின்னு சொல்லும்போதே விக்னங்களை போக்கக்கூடிய கடவுள். அதனால் விநாயகருடைய வழிபாடு அப்படின்றது எங்கள் வீட்டில் வழக்கம் இருக்குது, வழக்கம் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை வந்து வழிபடலாம். விநாயகரை கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர், இதற்கு தான் மிருத்திக விநாயகர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் வந்து இத்தனை அடிதான் இருக்கணும் அப்படின்ற அளவு கிடையாது. கடைகளில் நமக்கு எப்படி விற்குதோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை வந்து செய்யலாம். இந்த விநாயகரை நாம் எத்தனை நாள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நமக்கு 10ஆம் தேதி, அதாவது 10/9/2021 அன்று நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. நீங்கள் வந்து சிலர் அன்றைய தினம் மாலையிலேயே வந்து நிமஜ்ஜனம் செய்வாங்க, அதாவது தண்ணியில் கரைச்சிடுவாங்க. சிலர் வந்து மறுநாள் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி சிலர் வந்து 2வது நாளாக இருக்கே நாங்கள் செய்ய மாட்டோம், 3வது நாள் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா விநாயக நவராத்திரிகள்னு பேர், அதாவது 9லிருந்து 11 நாட்கள் வந்து விநாயக நவராத்திரிகள் அப்படின்ற பெயரில் கொண்டாடுவாங்க. இது வந்து நமக்கு கணேச புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் 3 நாட்கள் வைத்திருந்து பூஜை செய்வது அப்படின்றது மிகவும் சிறந்தது. அப்படி நீங்கள் 3 நாட்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தீங்க, காலையில் பூஜை செய்தீங்க, அதுக்கப்புறம் மாலையிலையும் வந்து சுண்டல் நைவேத்தியம் செய்து பூஜை செய்தீங்க, மறுநாள் சனிக்கிழமை காலையிலையும் ஏதாவது நைவேத்தியம் வச்சு திருப்பியும் வந்து ஏதாவது மலர்கள் வச்சு கற்பூரஹாரத்தை காட்டினா போதும், விளக்கேற்றி மாலையிலையும் ஏதாவது நைவேத்தியம் வைக்கலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜை செய்துட்டு மாலை விளக்கு வைப்பதற்கு முன்னாடி ஒரு 3-4 மணிக்கு நீங்கள் வந்து நிமஜ்ஜனம் செய்வது, அதாவது தண்ணீரில் கரைத்து விடுவது அப்படின்றது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். படிக்கின்ற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா விநாயகரை நல்ல விதத்தில் பூஜை செய்தோம் அப்படின்னாக்கா குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க. அப்படி நீங்கள் விநாயகரை வாங்கிட்டு வந்து அவரை வந்து ஒரு பலகை மேலே வைத்து பூஜை செய்யணும். அந்த பலகைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதுக்கப்புறம் கோலம் போட்டு, அதாவது பலகை அப்படின்னு சொல்லும்போது மனை வச்சுட்டு, அதற்கு மேலே பச்சை கலர் துணியை வந்து நீங்கள் பரப்பணும். அதற்கு மேலே வந்து தலை வாழை இலை போட்டு அரிசியை வந்து போடணும். போட்டு அதற்கு மேலே தான் நீங்கள் வந்து விநாயகரை வைக்கணும். வச்சுட்டு விநாயகருக்கு சந்தனம் குங்குமத்தால் அலங்காரம் செய்யணும். செய்துட்டு சிகப்பு மலர்கள் என்பது விநாயகருக்கு மிகவும் பிடிக்கும். செம்பருத்தி, சிகப்பு ரோஜா, இந்த மாதிரி மலர்கள் வந்து விநாயகருக்கு பிடிக்கும். அதனால் சிகப்பு மலர்களால் விநாயகரை வந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும். சாமந்தி பூ மாலையை வந்து விநாயகருக்கு நீங்கள் போடணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளருக்கு பூ இருக்கு இல்லையா, அதனுடைய மாலையும் நீங்கள் போடணும். முடிந்தால் நீங்கள் அருகம்பல் மாலையும் போட்டு பூஜை செய்யணும். அடுத்து அல்லி மலர்களை விநாயகருக்கு வைத்தால் மிகவும் சிறந்தது. அடுத்து வெள்ளருக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து பஞ்சு வரும், வெள்ளருக்கு காய் இருக்கும், அதில் வந்து பஞ்சு இருக்கும். அந்த பஞ்சை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 5 திரிகளாக திரிக்கணும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சோட சேர்த்து திரித்து 5 திரிகள் வந்து நீங்கள் ரெடி செய்துக்கணும். இது வந்து உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இருந்தது அப்படின்னா, அகல் மாதிரி வெள்ளி விளக்கோ அல்லது வேறு எந்த அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த திரிகளை தனித்தனியாக போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும். அடுத்து உங்கள் வீட்டில் விநாயகருடைய விக்கிரகம் இருந்தால், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை தான் நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம், அதற்கு அபிஷேகம் செய்ய முடியாது. ஆனால் வீட்டில் விநாயகர் சிலை அப்படின்றது இருக்கும், வெள்ளி விநாயகரோ அல்லது கல்லால் செய்யப்பட்டதோ பஞ்சலோக விநாயகரோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கும். அந்த விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்யணும். அதாவது பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லும்போது பால், அதுக்கப்புறம் வந்து தயிர், தேன், அதுக்கப்புறம் வந்து நெய், சர்க்கரை, இந்த மாதிரி இவற்றால் நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யணும். நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்பட்டிக மாலையை போட்டு பூஜை செய்தால் மிகவும் சிறந்தது.
இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் செய்தால் மிகவும் சிறப்பு. நமக்கு வந்து வருடம் முழுவதும் பணத்திற்கு எந்த கஷ்டமும் வராது, கடன்கள் என்பதே இருக்காது. அவ்வளவு சிறந்தது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும். அடுத்து நைவேத்தியமாக நீங்கள் மோதகம், அதுக்கப்புறம் நெய்யால் செய்யப்பட்ட உணவுகளை வந்து விநாயகருக்கு படைப்பது அப்படின்றது மிகவும் சிறந்தது. அடுத்து உளுந்து வடையை வந்து விநாயகருக்கு வைக்கலாம். அடுத்து வெல்லத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், வெல்லம் போட்ட பாயாசம், தேங்காயால் செய்யப்பட்ட பூரண பொருட்கள், அதாவது மோதகம் செய்வோம், அதற்கு உள்ளே வந்து தேங்காயால் செய்யப்பட்ட பூரணத்தை செய்து மோதகம் செய்தால் மிகவும் சிறந்தது. இப்படி இவையெல்லாம் நாம் விநாயகருக்கு வைத்து பூஜை செய்யும்போது மிகவும் சிறந்தது. அடுத்து பழங்கள்னு பார்க்கும்போது சிகப்பு வண்ணத்தால் இருக்கக்கூடிய பழங்கள், செவ்வாழை பழம், ஆப்பிள் பழம், அதுக்கப்புறம் மாதுளை விதைகள், இது எல்லாமே விநாயகருக்கு வைத்தால் மிகவும் சிறந்தது. இல்லை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் மட்டுமாவது விநாயகருக்கு வைத்து நீங்கள் வந்து பூஜை என்பதை செய்யலாம். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு தட்டை ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் பானகத்தை ரெடி செய்துக்கோங்க. அந்த பானகத்தால் விநாயகருக்கு அர்க்யம் என்பதை கொடுக்கணும். அர்க்யம்னா என்னென்னா, ஒரு சொம்பில் பானகம் வைத்து அந்த பானகத்தை நாம் வந்து அந்த கிண்ணத்தில் விநாயகரை பார்த்து கொண்டே வந்து போடணும். இது வந்து அர்க்யம் அப்படின்னு பேர். விநாயகருக்கு நாம் அன்றைய தினம் விநாயகர் எதிரில் இந்த மாதிரி செய்யணும். இப்படி நாம் செய்தோம் அப்படின்னாக்கா விநாயகருக்கு பிடித்தமானது இவை எல்லாமே. இந்த விதத்தில் நாம் விநாயகர் சதுர்த்தி என்று பூஜைகள் செய்யணும். இப்படி சிகப்பு மலர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, சிகப்பு அக்ஷதையை வைத்து விநாயகருக்கு 108 போற்றிகளால் நீங்கள் அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூஜைகளை உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் வந்து நீங்கள் செய்ய சொல்லுங்கள். 3 நாட்கள் விநாயகர் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும். அதனால் முடிந்த அளவு சுத்தமாக இருந்து 3 நாட்கள் விநாயகரை வைத்து மனதார பூஜை செய்யுங்க. அப்படி செய்யும்போது அடுத்த வருடம் விநாயகர் சதுர்த்தி வரும் வரை உங்கள் வீட்டில் எதற்கும் குறை என்பதே இருக்காது, பண வரவு அதிகரிக்கும், கடன்கள் என்பதே ஏற்படாது, மனசு எப்பொழுதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே கடவுளை பூஜை செய்யும்போது இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செய்யாமல் மன திருப்திக்காக கடவுளை நாம் பூஜை செய்தோம் அப்படின்னாக்கா கடவுள் வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் அவர் எல்லாற்றையுமே விநாயகர் வந்து நமக்கு கொடுப்பார். அதனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே அரிய விஷயங்கள். முடிந்த அளவு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரித்து இவற்றால் பூஜை செய்ய பாருங்கள். இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரிவா சரணம்.